இவ்வளவு சமுதாய தலைவங்க இருக்காங்கல்ல நம்ம சமுதாயத்துல முஸ்லிம்களோட சொத்து குவைத்தினுடைய நிலப்பரப்பு 3 லட்சம் 3000 ஏக்கரா குவைத்தினுடைய நிலப்பரப்பு தோழர்களே 3000 ஏக்கரா நிலப்பரப்பு உள்ளது குவைத் அங்க கிடைக்கிற 1 கிலோ ஆயிலின் விலை க்ரூட் ஆயில் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் விலை 75 பைசா நம்ம இந்திய நாணயத்தின் மதிப்பு ஏக்கரா எவ்வளவு 3000 ஏக்கரா உலகத்துல இன்னைக்கு அவன் பெரிய இரண்டாவது பெரிய பணக்கார நாடு முதல் நாடு புருனே இரண்டாவது குவைத் 3000 ஏக்கரால கிடைக்கிறது 1 கிலோ 75 பைசா 3/4 ஆஃப் a ரூபி முக்கால் பாக ஒரு ரூபால அது வந்து குவைத் இன்னைக்கு உலகத்திலே பணக்கார நாடு ஆனா இங்க உங்க சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற செட்டி ஜாவடி ஜாகிர் இருக்கு இல்லையா இதுல டாடா டால்மியா பெம்பர்ன் கம்பெனி மேதா போன்ற 4 வட மாநிலத்துக்காரங்கள் உள்ள பூந்தானுங்க 1 கிலோ டர்ட் பேண்ட் மேக்னசைட் 150 ரூபாய் உலகத்திலேயே ஜியாலஜிக்கல் சர்வே படி உலக புவியியல் ஆராய்ச்சியினரின் படி த பெஸ்ட் மேக்னசைட் இஸ் சேலம் மேக்னசைட் இது இல்லாமல் ஜப்பான் காரன் இரும்பு செய்ய முடியாது இங்குதான் பாக்சைட் கிடைக்கிறது இங்குதான் பெஸ்ட் மைக்கா கிடைக்கிறது ஆனால் அது யார் கையில் இருக்கிறது 4 பேர் வடநாட்டுக்காரன் கையில் இருக்கு இதை நான் கண்டுபிடிச்சு தொப்பி பயலுக்கு சொன்னேன் அவன் பாபா இதெல்லாம் கண்டுபிடிங்கண்ணா நான் போய் ரெக்கார்டெல்லாம் கண்டுபிடிச்சா 1767 1767 சையத் சர்மஸ்துங்கிற ஒருத்தருக்கு திப்பு சுல்தான் கொடுத்த மானியங்கள் இதை இனாம் கமிஷனர் ஜிஎன் டெய்லர் டைட்டில் டி நம்பர் 668 எழுதி லண்டன் நேஷனல் ஆர்கைவ்ஸில் தேசிய ஆவண காப்பகத்தில் இருப்பதாக தகவல் வந்தது லண்டனுக்கு போனேன் அங்கே போனால் ஆவண காப்பகத்துக்குள்ள பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் உறுப்பினர் இல்லாதவங்க போகக்கூடாதுன்ட்டான் இப்போ பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்குறதான்னு யோசிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம் ஒருத்தன் வந்தான் இங்கே நிறைய புரோக்கர் பொம்பளைங்க இருக்காங்க அவங்கள கல்யாணம் பண்ணால் சிட்டிசன்ஷிப் கிடச்சும் உள்ளே போகலாமா சரி ஒரு பொம்பளை கட்டிட்டு டைவர்ஸ் எழுதி கொடுத்துரு மூஞ்சியே பார்க்காம அங்கே போனால் உங்களுக்கு தெரியுமா மவுண்ட் பேட்டன் பிரபு டைரி எழுதியிருக்காரு ஜவஹர்லால் நேரு இந்த நெஞ்சில் ஒரு பூ வச்சுருக்காங்க எதுக்கு தெரியுமாங்க தெரியாது உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சொல்லுவானுங்க நம்பாதீங்க மவுண்ட் பேட்டன் டைரியிலே இருக்காரு மவுண்ட் பேட்டன் பிரபு கொண்டாடிக்கு அவனுக்கு கள்ள உறவு இருந்துச்சு சத்யா எஸ் இட்ஸ் அ ஃபேக்ட் யாராவது காங்கிரஸ்கார மறுக்கிறான்னா நாளைக்கு இந்த சிவிட்டி சிவில் கோர்ட்டில் ஒரு சூட்டை போடு நான் கொண்டு கேசட்டை போட்டு காட்டுறேன் டைரி எழுதின டைரியில் அதை விலைக்கு வாங்கி ஃபர்ஸ்ட் வைஸ் ராய் ஆஃப் இந்தியான்னு ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்து வெளியே விட்டு இந்தியாவில் அந்த படம் தடை செய்யப்பட்டிருக்கு எஸ் அட்டினோ மவுண்ட் பேட்டன் பிரபுக்கும் ஜவஹர்லால் நேரு நம்ம மாமா இருக்காரு போடா எங்க மாமனை பத்தி நான் சொன்னேன் உனக்கு லோக ஸ்டாலின் கேஸ் போட்டு அவர் பாருங்க போடுங்க எதா இருந்தாலும் ஒரு தீர்ப்பு வரட்டும் ஏன்னா நான் சொல்லி நான் உங்களை ஏமாத்த சொல்லல உங்களுக்குடா கலட்டிக்கிட்டு பிடிச்சா தாண்டா சரியா வருவீங்க அது வரைக்கும் ஒத்துக்க மாட்டீங்கடா வெல்டு வைக்கிறத வெல்டு வைக்கணும் சால்டர் வைக்கிறத சால்டர் வைக்கணும் ரிவிட் அடிக்கிறத ரிவிட் அடிச்சாதான் சரியா வருவீங்க எலெக்ஷனுக்கு வெளியே வராமல போயிருவீங்க வாங்க உங்க கதருக்கு இதெல்லாம் கிழிச்சு காட்டுற ஏன்டா 20 வருஷமா உங்களுக்கு நான் உழைச்சு கொடுத்து கொடுத்து எம்ஜிஆர் வேணும்பானுங்க அவனை பிடிச்சிட்டு போவேன் கலைஞர் வேணும்பாங்க அவர்கிட்ட தூது போவேன் இப்படியே பண்ணி கடைசியில் எங்க தலையிலேயே மிளகா அரைச்சு போட்டு இப்ப எண்ணியும் பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு லோல் பண்றீங்க சும்மா ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்து எனக்கு வெறுத்து போச்சு ஒவ்வொரு கைதியும் சொல்றேன் சிறைவாசி எல்லாம் நான் தானே இப்ப சிறைவாசிகள் நல சங்க தலைவர் பாவா கைகள் இருக்கிறதுனால கைதிகளே இருக்கிறீங்களா கைதிக்கு கைதிகள்லாம் கைகள் இருக்கிறதுனாலதான் கைதிகள் ஆமா கை இருந்தா தானே திருட சொல்லுது பொய் பேச சொல்லுது கொள்ளையடிக்க சொல்லுது கொலை பண்ண சொல்லுது கையே இல்லைன்னா கைதிகளே இருக்க மாட்டான் அட பாவி நான் வாய் இருந்ததுனால உள்ளவன் அவன் என்கிட்ட வந்து நான் 4 கொலை பண்ணேன் 5 கொலை பண்ணிங்கிறான் நான் ஒண்ணுமே வேண்டாம உள்ள உள்ள போய் உட்காந்துருவாரு நாமளும் எனக்கே பண்ணி போட்டு போனேன் ரெண்டுக்கும் ஒரே செலவு தான் ஏனு ரெண்டுக்கும் ஒரே செலவு தான் என்னங்க பாப்புலாரிட்டிக்கு அந்த நாட்டில் பாப்புலாரிட்டி அவ்வளவு தானே பாப்புலர் ஆகிட்டு போயிடுறான் நம்ம நாட்டில் ரெண்டு பேர் தானே பாப்புலரான ஃபிகர் ஆட்டோ சந்திரம் அலெக்சாண்டரும் வேற உங்களுக்கு எவனுக்கா தெரியுமா எம்ஜிஆரோட 10 வருஷம் ஆட்சியில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சு கிட்னின்னு ஒன்று இருக்குது ரிப்பேர் ஆனால் சரி செய்ய முடியாது அப்போலோ ஆஸ்பத்திரி எரியும் புரூக்ளின் ஆஸ்பத்திரி தெரிஞ்சு கத்து கத்துன்னு கத்தனும் எவனும் கேட்க மாட்டேன்ட்டீங்க சத்தியமாக பேசுகிறான்ட்டீங்க பேசுகிறவன் நிற்க வச்சு கத்தியும் கேட்கல அமெரிக்காவில் போய் புரூக்ளின் ஆஸ்பத்திரியிலே போட்டா புஷ்டன்லாம் நான் வெளியே விட்டேன் யாரும் நம்பினீங்களா நம்ப மாட்டேன் நாங்கள் வழக்கமாக கூத்துறது கூத்துவோம்னு கூத்துறீங்க உங்கள் வாட்டுக்கு உள்ள என்னதான் கூட்டத்தில் எல்லாம் சரியாக இருக்கிறீங்க ஓட்டு கூட்டத்துக்குள்ளே போனவுடனே பொசுக்குன்னு உங்களுக்கு என்ன வருதோ தெரியல
உங்களை குறை சொல்ல முடியல, இருந்தாலும் வயிற்றுச்சலா இருக்குது இல்லைங்க. எங்க இருந்தோ வந்த வந்தேறி பாருங்க, சேலம் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 900 சேகோ ஃபேக்டரிஸ் இருக்கு. இங்கே தான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 500,000 விவசாயிகள் மரவள்ளி கிழங்கு பயிரிடுறீங்க. இதில் பொட்டன்ஷியாலிட்டி அதிகம் இருக்கு. ஆனால் இங்கே ஒரு குளுக்கோஸ் தொழிற்சாலை இல்லை. நான் உடனே எம்ஜிஆர் சொல்லி குளுக்கோஸ் தொழிற்சாலை வைக்க சொன்னேன். எம்ஜிஆர் உடனே பொன்னையனை விட்டு குளுக்கோஸ் தொழிற்சாலை விரைவில் சேலத்தில் நினைவுருக்கா? இதே சேலம். அதெல்லாம் என்ன தெரியுமா, மீனுக்கு போடுற தூண்டிலுக்கு போடுற புழு. துரோகி கடைசியில் என்ன பண்ணால், என்னை விட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கொண்டு வர சொல்லி நான் வெஸ்ட் கவர்மெண்ட்லேருந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து கொடுத்து 4 குளுக்கோஸ் தொழிற்சாலை போடலாம். இங்கே 60 பைசா கிழங்கு வாங்கி கொண்டு அகமதாபாத்தில் கொண்டு போய் குளுக்கோஸாக மாற்றி 75 ரூபா கிலோவுக்கு விற்கிறான். அட பாதி எங்கேக்கு எங்கே லாபம் சரி சொல்லி நான் வேக வேகமாக இயங்க நம்பாருங்க. டப்புன்னு இங்கே செவ்வாப்பட்டியில் ஒரு டைரக்டரே போட்டிருக்கானுங்க பாருங்க, ஜெயின்ஸ் டைரக்டரிங். இதில் பறக்கூடிய ட்ரேட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது ஊசி விற்கிற ஜெயின்ல இருந்து ஊசி விற்கிறவன்ல இருந்து கரடர் விற்கிற வரைக்கும் மாறுவாடி தான் இந்த நாட்டில். சாதாரண நூல்ல இருந்து பெரிய டெக்ஸ்டைல் வரைக்கும் அவன் தான். நீ தினக்கூலியே கேட்டா தமிழன் ஐயா. ஊர் டிவியில மலையாள படம் காட்டுறான், கன்னட படம் காட்டுறான், தெலுங்கு படம் காட்டுறான், குஜராத் படம் காட்டுறான். இதே குஜராத்தில் தமிழ் படம் காட்டுவான் ஐயா? மானங்கெட்டு போய் வாழ்றீங்களே சகோதரர்களே. எப்படியோ போங்க, நாங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் கத்துறோம். உனக்கு இல்லைனாலும் உன்னுடைய சந்ததியினராவது உன்னை நினைச்சு காரி துப்புவான் பார். சாகோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ், இதில் வந்துங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 பேர் சேர்ந்துங்க அவ்வளோ சேகோவையும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போயிடறான். நான் இப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னேன், உடனே ஒரு குளுக்கோஸ் தொழிற்சாலை வைக்கணும்னா இந்த விவசாயிகள்கிட்ட டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுறவன் இந்த 16 பேரும் மார்வாடிங்க. ஒன்று வந்து சர் பி ஜோஹராஜ் சுர்ணா சேகோ மர்ச்சன்ட் சேலம், ஸ்ரீ எல் சோலால் சௌத்ரி சேகோ மர்ச்சன்ட் 22A ஐயாசாமி செட்டியார் ரோட் சேலம் 2, ஷா மஹன்ராஜ் சுப்ராஜ் சேகோ மர்ச்சன்ட் 6 போலீஸ் ஸ்டேஷன் ரோட் சேலம் 2, ஷா ட்ரேடிங் கார்பரேஷன் 66 சூரமங்கலம் மெயின் ரோட் சேலம் 9, மேத்தான்கோ 4A ஐயாசாமி செட்டியார் ரோட் செவ்வாப்பேட் சேலம் 2, ஷா வஸ்திமால் சங்கன்லால் 7A ஐயாசாமி செட்டியார் ரோட் செவ்வாப்பேட் சேலம் 2, ஸ்ரீ அர்த்திராஜ் அன்கோ 61 சூரமங்கலம் மெயின் ரோட் சேலம் 9, ஸ்ரீ கிஷன்லால் துர்கா பிரசாத் சேகோ மர்ச்சன் 26 ஐயாசாமி செட்டியார் ரோட் சேலம் 2, சேகோ ட்ரேடிங் கார்பரேஷன் 73 அப்புச்செட்டி ஸ்ட்ரீட் சேலம் 2, ஹரகிருஷ்ணன் பிரதர்ஸ் 17 ஐயாசாமி செட்டியார் ரோட் சேலம் 2, ஸ்ரீ அமிர்தராஜ் ஜெயின் சேகோ மர்ச்சன் சேலம், ஸ்ரீ எஸ் ரத்தன் சந்த் சேகோ மர்ச்சன் சேலம் 2, ஸ்ரீ எஸ் ரத்தன் சந்த் ரங்கா சேகோ மர்ச்சன் சேலம், ஸ்ரீ சந்தன்மால் ஜெயின் சேகோ மர்ச்சன் சேலம், ஸ்ரீ என் பசன்லால் ஜெயின் 7A ஐயாசாமி செட்டியார் செவ்வாப்பேட் சேலம் 2, ஸ்ரீ கே ஹரிலால் பாய் 61 சூரமங்கலம் மெயின் ரோட் நியர் ரயில்வே கேட் சேலம் 9. இவங்க தான் மேஜர் பையர்ஸ். இதில் எவனா ஒரு தமிழர் இருக்கானா? உழைக்கிறவன் நீ பலன் அனுபவிக்கிறவன் இந்த 16 பேர். இவனுங்க போய் கேசட் மாத்துறதுக்கு, ஏன்னா விட்டுட்டா டிஸ்கிரிமினேட்டிவ் டாக்குமெண்ட் அப்படிமா கோர்ட்டில். போடுறா உள்ளது போறதே போறோம் பண்ணி பாடுங்கடா. போறதுன்னு முடிவு பண்ணி போட்டியோட வந்துட்டான். அப்புறம் என்ன இருக்குது, என்ன வாதாடி இவனுங்களை ஜெயிக்க விடக்கூடாது. நான் இது வரைக்கும் 64 கேஸ் ஜெயிச்சிருக்கேன், அதை வெளியே போட மாட்டான். நான் தோத்துட்டா எல்லா போயிலும் ஓகோமா இல்ல பத்திரிக்கை அவனுக்கு கையில. இப்ப இந்த 19 பேர் போய் பார்த்து அவனுகிட்ட 50 கோடி கொடுத்தா அவன் கையை வாங்கி கழுவிட்டான். நீங்க முட்டாளாயிட்டீங்க. அப்ப அனௌன்ஸ்மெண்ட் அப்படியே கிடக்குது. மக்களாகி நீங்கள் எழுச்சி வர மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அதை போய் கண்டுபிடிச்சேன், எவ்வளவு கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்றானுங்க, 1400 கோடி ரூபாய் எக்ஸ்போர்ட். தமிழ்நாடு பட்ஜெட்டே 1200 கோடி ரூபாய் துண்டோட. 4 மார்வாடிகள், 4 ஒரு பார்சிக்காரன் உட்பட 3 மார்வாடிகள் இங்க சம்பாதிப்பது எவ்வளவு, 1400 கோடி ரூபாய். பார்த்தான் தோப்பி. இந்த 4 பேர் வந்தானுங்க, மேத்தா பர்ன் அண்ட் கம்பெனி டால்மியா. டால்மியா செத்து 2 வருஷம் ஆச்சு. தொப்பிட்ட பேரம் பேசினானுங்க, டேய் 50 எம்எல்ஏ விலைக்கு வாங்கினா கவுத்து விட்டுருவானா. தொப்பிட்டு அடக்குன்னு அவன்கிட்ட கையை நீட்டிட்டு என்னை விட்டான். நான் ஏதோ 9000 ஏக்கரால் இருக்கு, நம்ம பெரிய இந்த நாட்டை உண்டாக்கிடுவோன்னு பெரிய திட்டத்தில் போய் லண்டன்லேருந்து ஃபைல் எல்லாம் எடுத்து தொப்பிட்டு கொடுத்தம்பாரு, தொப்பி வாங்கி ஓடிவிட்டான். இது நான் மாத்திரம் சொல்ல, தொப்பியே சட்டமன்றத்தில் ஒத்துக்கிட்டான். அப்புறம் சும்மாவது ஐ வாஷ்க்கு நான் கோர்ட்டில் கட்டில் ரிட்ட போடுவேன்னு சொல்லிட்டு சேலம் மேக்னசைட் கார்பரேஷன் மாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 640% இவனுக்காமா கவர்மெண்ட்டுக்கு, 60% மேத்தாவுக்கா எதுக்குங்கிறேன்.
இது சட்டமன்ற நடவடிக்கை குறிப்பு அபிஷியல் ரிப்போர்ட் பணித்துறை வெளியீடு வியாழக்கிழமை 79 நவம்பர் 8 எம்ஜிஆர் கலைஞர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான் 67வது பக்கத்துல அதல அவன் ஒத்துக்குறான் பாரு நான் அவரோடு இருந்தவரை மனநிறைவோடு இருந்தீங்கறான் என் கூட அவர் இருந்தது நான் அவன் கூட இல்ல போவும் அவன் தான் என் கூட இருந்தான் மத்தியானம் 11 மணிக்கு பழனி பாபா இன்னும் சொல்ல போனால் சேலத்தில் மைனிங் லீஸை எடுத்தோமே அது மக்களுக்கு தேவை தனிப்பட்டவர்களுக்கு இருக்க கூடாது என்ற கருத்தை அதை பற்றிய புள்ளி விவரங்களை கூட அவர்தான் தந்தார் இது பழங்காலத்து சொத்து யாருக்கோ போய் சேர்கிறது அரசு எடுத்துக்கொண்டால் நல்லது என்று அவர்தான் எடுத்து சொன்னார் அப்படித்தான் நான் பழனி பாபாவோடு பழகி கொண்டிருந்தேன் இது எம்ஜிஆர் சொன்ன பதில் நிறைய வரும் சுருக்கமாக சொன்னேன் 66வது பக்கம் பணித்துறை வெளியீடு கவர்மெண்ட் கஜெட் ஃபோர் செஞ்சால் நீங்கள் இதை அரசு தமிழ்நாடு அரசு பத்திரிகைக்கு எழுதினீங்கன்னா கொடுப்பாங்க நான் அவரோடு இருந்தவரை மனநிறைவோடு இருந்தேன்னு எம்ஜிஆர் சொன்ன ஒரே வாசம் ஏன்னா அவன்கிட்ட நான் காசு கிசு வச்சுக்காமல் கரெக்டாக நடந்த ஒழுக்கமாயிரியான்னு நல்லா அட்வைஸ் பண்ணியிருந்தேன் சாகர வரைக்கும் அவன் என்னை பற்றி தப்பாகவே சொல்லலை ஆனால் அவன் லூஸுங்கிறத மறுக்க முடியாதுல்ல நான் கடைசியில் மார்வாடி பிழைக்கிறான் இந்த மைனிங் லீஸ் எல்லாம் அவன் எடுத்துட்டான் எங்கூரில் இருக்க டி எஸ்டேட் இருக்குல்ல டாடா ஃபின்லே ப்ரூக்லேண்ட் ப்ரூக்பான் அதெல்லாம் வந்து பிர்லாவும் டாட்டாவும் பிடிச்சிட்டான் இந்த மானாவாரி பெயர்லாம் வந்த அலையில் கட்டி விட்டான் அப்போ நாட்டினோட முன்னேற்ற திட்டத்திலையும் தலையில் போட்டுக்குவானுங்க கேட்டால் என்ன சொல்லுவானுங்க இப்போ இந்த 19 பேர் இந்திரா காங்கிரஸுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவானுங்க அதை வாங்கிட்டு அவன் உங்கள்கிட்ட வருவான் காசை வாங்கிக்கங்க ஓட்டை மாத்திரம் பார்த்து போடும் இவனுங்கெல்லாம் வடநாட்டில் போய் விழுந்துக்கிறானுங்க ரெண்டே கார் கம்பெனி எல்லாம் மார்வாடிங்க ஹிந்துஸ்தான் மகேந்திரா எலெக்ஷன் நேரத்தில் ஒரு 50 ஜீப் கொடுக்குறானுங்க காங்கிரஸ்காரங்கிட்ட சும்மா சாதாரண நம்ம அம்பாசிடர் கார் வெளிநாட்டில் போனால் 1000 ரூபா கூட போயிடாது 124000 வாங்கி ஓடா சாவுறீங்க எங்களுக்கு என்னமோ தமிழர்களாகிய நீங்களே இன உணவு பண்ணலன்னா நாசமாக போங்க நாங்க முஸ்லீம்கள் நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம் இனிமேல் ராஜீவ்காந்தி நினைத்துக்கொள் முஸ்லீம்களிடையே பிளவு உண்டாக்க நினைத்தால் வாமியிலும் ரபீத்தத்திலும் சொல்லி ஓரியன்ட் ஆயில் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிகளிடம் வெளிநாடுகளில் பயங்கரப்படுத்தப்பட்டு இந்தியாவை துண்டு துண்டாக்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் வகுத்து விடுவோம் முஸ்லீம்களிடையே நீ சதி வேலை செய்தால் நாங்கள் அந்த வேலை தான் கவுண்டராக்ட் பண்ண செய்வோம் ஒரு பெட்ரோல் கோட்டா நிறுத்துவதற்கு உடனடியாக வாமியில் சொல்லி நிறுத்தப்படுமேயானால் ஓஜிசி ஆயில் எக்ஸ்போர்ட் கம்யூனிட்டிஸ்ல சொல்லணும்னா ஒரு பெட்ரோல் கோட்டா நிறுத்தப்படுமே ஆனால் 12 கோடியே 800 பில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் நஷ்டம் விழும் என்பதை ராஜீவ்காந்தி மறந்துவிடாதே அதை சரி கட்ட இந்திய சர்க்காருக்கு 20 ஆண்டுகள் பிடிக்கும் எங்களை புலந்தினா அதைத்தான் நாங்கள் செய்வோம் இந்தியாவின் தேசிய பொருளாதாரத்தில் கை வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு முஸ்லீம்களாக எங்களை ஆளாக்கி விட வேண்டாம் உன்னுடைய அரசியல் ஆதாயங்களை எங்களுடைய சமூக அமைப்புக்கு அப்பால் வைத்துக்கொள் இனிமேல் முஸ்லீம்கள் விஷயத்தில் ராஜீவ் காந்தியோ இந்த கவர்னரோ தலையிட்டால் நாங்கள் அகில உலக ரீதியில் அதை முறியடிக்க எந்த நாட்டினுடைய உதவியும் பெற தயங்கிட மாட்டோம்